வணக்கம் நேயர்களே, இது தமிழ்நாடு.com சித்தா. இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியின் மருத்துவங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல மாப்பிள்ளை சம்பா என்ற இந்த அரிசி பெயர்க்காரணத்தை பற்றி பார்ப்போம். பழங்காலத்தில் பெண் கொடுப்பதற்கு முன்னால் மாப்பிள்ளை பலசாலியா என்பதை சோதிப்பதற்கு அதிக எடை கொண்ட இளவட்டக்கல்லை தூக்க வைப்பார். அதை தூக்கும் இளைஞரை பலமுள்ளவர் என கருதி அவருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார். இந்த ரக அரிசியை சாப்பிடுவர்கள் மிக எளிதாக இளவட்டக்கல்லை தூக்கும் பலம் உடையவர்கள் என்பதால் இந்த அரிசிக்கு மாப்பிள்ளை சம்பா என்று பெயர் பெற்றது. இந்த அரிசியை நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக பயிரிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த அரிசியில் மிகுந்த மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த அரிசியை சாப்பிடுபவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நிரம்ப பெற்றிருப்பார்கள். இதில் புரதம், நார்ச்சத்து, தாதுப்புக்கள் என பல சத்துக்கள் நிறைந்ததால் இந்த அரிசி தினமும் அவர்கள் வாழ்வில் எடுத்துக்கொண்டார்கள். இதன் மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். சக்கர நோயாளிகள் இந்த அரிசியை சாப்பிடுவதால் அவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் தருகிறது. சில பேர் உடல் வீக்காக இருப்பாங்க, பாடி கண்டிஷன் வீக்காக இருக்கும், அவங்கெல்லாம் இந்த அரிசியை சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்க பெற்று உடல் வலுவை தரும். இந்த அரிசி சாதத்திலிருந்து எடுக்கப்படும் நீராகாரத்தை சாப்பிடுபவர்கள் நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி செய்து நரம்பை பலப்படுத்தி அவர்கள் உடம்பை பலப்படுத்தும். இந்த அரிசியை தினமும் எடுத்துக்கொள்பவர்கள் அவர்கள் வாழ்நாளில் சுறுசுறுப்பாக இருப்பார். இந்த அரிசியை சாதமாகவோ இட்லி தோசையாகவோ தினமும் பயன்படுத்தும். எனவே நீங்கள் இந்த அரிசியை அட்லீஸ்ட் வாரம் இருமுறையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.